அதிமுக விவகாரத்தில் இபிஎஸ் தரப்புக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து அங்கீகாரம் வழங்க கோரி தேர்தல் ஆணையத்தை நாட அதிமுக முடிவு செய்துள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் நகலை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சமர்ப்பிக்கின்றது. தரங்கம்பாடி மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படையினர் மீது கூட்டுக் கொள்ளை, கொலை முயற்சி, அத்துமீறல் ஆகிய மூன்று பிரிவுகளில் வேதாரண்ய கடலோர காவல் குழுமம் வழக்கு பதிவு செய்துள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சத்தீஸ்கர் மாநிலம் பலோடபசார் பட்டாபரா மாவட்டத்தில் உள்ள பட்டாபரா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கமாரியா கிராமம் அருகே ட்ரக் மீது பிக்கப் வேன் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பல்லாரி மாவட்டம் சண்டூரில் நேற்று பா ஜனதா பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது அவர், குடும்ப அரசியலில் ஈடுபடும் காங்கிரஸ் ஜனதா தளம் கட்சியினர் ஊழலிலும் மூழ்கிவிட்டார்கள். குடும்ப அரசியலில் ஈடுபடும் கட்சிகளால் நாட்டின் வளர்ச்சி, மக்கள் பணிகளில் ஈடுபடுவது சாத்தியமில்லை என்றார். பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளித்து அவர்களுக்கு பாதுகாப்பினை வழங்கும் மற்றும் தண்டனையின்றி அதை செய்யும் ஒரு நாடாக பாகிஸ்தான் உள்ளதாக ஐநாவுக்கான இந்திய தூதர் பிரதீக் மாத்தூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் டுபேலோ பகுதியில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 6.3 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. மேலும் நிலநடுக்கத்தால் பொருட்சேதம், உயிர் சேதம் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து ஆஸ்திரேலியா சுழற்பந்து வீச்சாளர் ஆஸ்டன் அகர் விலகியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஆஸ்டன் அகர் சொந்த நாடு திரும்பியுள்ளார். ஆனால் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு முன்பாக ஆஸ்டன் அகர் இந்தியா திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.